கந்தசஷ்டி விழா 2024. அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானை வழிபடும் விதங்களில் மூன்று வகை. அவை கிழமை, திதி மற்றும் நட்சத்திரம். கிழமை என்றால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவது வழக்கம். திதி என்றால் சஷ்டி திதி, முருகனுக்கு மிகவும் உகந்த தினமாகும். முருகன் பிறந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரியதாகும். அந்த வகையில் மிக அதிகமானவர்களால் கடைபிடிக்கப்படும் விரதம் சஷ்டி விரதமாகும். சஷ்டி என்பது அமாவாசை பௌர்ணமி முடிந்து வருகின்ற ஆறாவது திதியை சஷ்டி திதி என்கின்றோம். சஷ்டி என்றால் ஆறு என்ற அர்த்தம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி உள்ளது. அதற்கு சஷ்டி திதியில் முருகனை வழிபட்டு விரதம் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பொருள். குழந்தை பாக்கியம் மட்டுமின்றி திருமணம், வேலை, நோய், தீராத கஷ்டம், வாழ்க்கையில் முன்னேற்றம், வருமானம், கடன் பிரச்சனை, பகைவர்கள் பிரச்சனை என எந்த பிரச்சனை இருந்தாலும் அது தீர வேண்டும் என்கிறவர்கள் சஷ்டியில் விரதம் இருக்கலாம். மாதந்தோறும் இருமுறை சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதம் வருகின்ற வளர்விரை சஷ்டி திதியானது மிகவும் பிரசித்தி பெற்ற தினமாகும். ஏனென்றால் அந்த நாளில் முருகப்பெருமான் தன் அன்னையிடம் வேல் வாங்கி சூரபத்மன் என்ற கொடிய அசுரனை திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்த நன்னாளாகும். இதனால் ஐப்பசி மாதம் வருகின்ற சஷ்டி திதியானது மகா சஷ்டி என்றும் கந்தர் சஷ்டி என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமை திதியில் இருந்து சப்தமி திதி வரை சஷ்டி விரதம் இருப்பது வழக்கம். அவ்வாறு சஷ்டி விரதம் இருப்பவர்கள் சூரசம்ஹாரம் முடிந்து மறுநாள் திருக்கல்யாணம் நிறைவடைந்த பிறகு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முந்தைய காலத்தில் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முருகனின் அறுபடை வீடுகளில் ஏதேனும் ஒன்றில் தங்கி தங்களுடைய விரதத்தை நிறைவேற்றுவார்கள். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் அனைவராலும் அவ்வாறு தங்கி விரதம் மேற்கொள்ள இயலாது. ஆதலால் இந்த விரதத்தை தங்களுடைய இல்லத்திலிருந்தும் மேற்கொள்ளலாம். இந்த ஆண்டு கந்த சஷ்டி விரதமானது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி, அதாவது நாளை தொடங்கி நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை கடைபிடிக்க வேண்டும். விரதம் மேற்கொள்ள விரும்புபவர்கள் நவம்பர் 2ஆம் தேதி பிரதமை அன்று காலை பிரம்ம முகூர்த்தம் என்கின்ற சூரிய பகவான் விடிவதற்கு முன் உள்ள அதிகாலை வேளையில் நீராடிவிட்டு தங்களது வீட்டில் உள்ள முருகன் திருவுருவ படத்திற்கு அல்லது முருகன் சிலைக்கு அல்லது கலசம் வைத்தும் வழிபாடு செய்து விரதத்தை துவங்கலாம். விரதத்தை மேற்கொள்பவர்கள் தங்கள் கையில் காப்பு கட்டி கொண்டும் காப்பு கட்டி கொள்ளாமலும் விரதம் இருக்கலாம். காப்பு கட்டி கொள்ள விரும்புபவர்கள் ஒரு மஞ்சள் நூலில் விரலி மஞ்சள் கிழங்கை வைத்தோ அல்லது வைக்காமலோ கையில் கட்டி கொள்ளலாம். சஷ்டி விரதம் அனுசரிக்கிறவர்கள் தினமும் காலை மற்றும் மாலை 2 முறை குளித்து வீட்டில் விளக்கேற்றி முருகனுக்கு காய்ச்சிய பாலில் தேன் சேர்த்து அல்லது வாழைப்பழம் நெய்வேத்தியமாக படைத்து விரதத்தை துவக்கலாம். குலதெய்வத்திற்கு காணிக்கைகளை முடித்து வைத்து விநாயகரை வணங்கி வீட்டில் உள்ள பெரியவர்களிடமிருந்து அல்லது பெற்றோர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று விரதத்தை ஆரம்பிக்கலாம். வீட்டில் யாரும் இல்லாவிட்டால் முருகனை குருவாக கருதி கொண்டு வணங்கி விரதத்தை துவங்கலாம்.
விரதம் இருப்பவர்கள் தங்கள் உடல்நிலைக்கேற்ப தங்களுடைய விரத முறையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு நாளைக்கு இருவேளை சாப்பிட்டு ஒருவேளை மட்டும் விரதம் இருப்பது ஒரு வகை விரதமாகும். அதையடுத்து ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருப்பவர்கள் ஒரு வகை. ஒரு சிலர் சுவாமிக்கு நைவேத்தியம் செய்த பழம் பால் உண்டுவிட்டு விரதம் இருப்பார்கள். அது பால் பழம் விரதமாகும். மற்றும் சிலர் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இளநீர் மட்டும் அருந்தி இளநீர் விரதம் மேற்கொள்வார்கள். இவற்றையெல்லாம் கடந்து விரதங்களில் மிகவும் கடினமான மிளகு விரதம், அதாவது சஷ்டி விரதத்தின் முதல் நாள் ஒரு மிளகு, இரண்டாம் நாள் இரண்டு மிளகு, இப்படியே ஏழாம் நாள் ஏழு மிளகு உண்டு விரதத்தை நிறைவு செய்வார்கள். இந்த விரதத்தை மேற்கொள்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை. ஆதலால் அவரவர் உடல்நிலைக்கேற்ப எந்த விரதத்தை மேற்கொள்ள முடியுமோ அதை மேற்கொண்டு முருக பெருமானை மனம் ஒளி மெய்களால் வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் கைகூடும் என்பது பக்தர்கள் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. விரத காலத்தில் பக்தர்கள் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கழிவெண்பா மற்றும் சண்முக கவசம் போன்ற முருகனுக்குரிய மந்திரங்களை ஒன்றாக படிக்கலாம். இதற்கு பதிலாக முடியாதவர்கள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லலாம். நவம்பர் 8ஆம் தேதி முருகன் திருக்கல்யாணத்தை பார்த்த பிறகு அங்கு வழங்கப்படும் பிரசாதத்தை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இத்தகைய சிறப்புமிக்க கந்தசஷ்டி விரதத்தை அனைவரும் மேற்கொண்டு கந்த கடவுளின் அருளை பெற்று உய்வோமாக. நன்றி, வணக்கம்.